நடிகர் ரஜித் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி தான் இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தல ரசிகர்கள் யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வலிமைப்படுத்த ட்ரெய்லர் இந்த வீக்கில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 100% உறுதிப்படுத்தியாங்க. ஸோ ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த நியூஸ் போய் சேர்ந்துடுச்சுன்றது 100% உறுதியாயிடுச்சு. ஸோ ஜனவரி 1 ஈவினிங் வந்து ட்ரெய்லர், ஸோ அதில் வந்து ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா வேறு அப்டேட் என்ன ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வலிமை ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ 29 ஈவினிங் வந்து அதற்கான அப்டேட் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன ப்ரோமோன்னு பார்த்தீங்கன்னா வலிமை ரிலீஸுக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வீடியோ இல்லை போஸ்டர் பண்ணி விடுவாங்க. ஸோ அதனுடைய போஸ்டராக வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 80 கூட்ட ரசிகர்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்டேட் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பரவல் வந்து இந்த ஒரு தெரியாக பரவிட்டிருக்கு இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வலிமை ட்ரெய்லர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிக் விகேன்ஸின்னு சொல்லிட்டு ஸோ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் ட்ரெண்டிங்காகவே இருக்காங்க அஜித் ரசிகர்கள். ஸோ இன்னும் பொங்கல் முடிகிற வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா தல ரசிகர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டான அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு